வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். நான் சத்து மாவுல புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட இது. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பார்க்குறவங்க என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு புட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவு வந்து இந்த அங்கன்வாடியில் கொடுத்த இந்த சத்து மாவு தான். இதில் தான் நான் வந்து புட்டு பண்ண போகிறேன். இதில் புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை அதெல்லாம் செய்யலாம். நான் இப்போ வந்து புட்டு செஞ்சு காட்டுறேன். ஒரு கப்பு எடுத்துட்டேன். இதுக்கு உப்பு, உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க. ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தெளிச்சு தெளிச்சு நான் பிசைஞ்சிட்டேன். நம்ம நார்மல் புட்டுக்கு பிசைற மாதிரி தான் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கணும். அப்படி பிடிச்சா கொழக்கட்டை மாதிரி புடிபடணும். புடிபட்டு அப்படி உடச்சி விட்டா உடையணும். இந்த மாதிரி தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை ஆவி கட்டலாம். ஆவி கட்டுறதுக்கு முன்னாடி நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கைப்பிடி சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதையும் வேக வச்சுக்கணும். அந்த இட்லி பாத்திரத்துக்கு கீழே இந்த சிறுபருப்பை வச்சுட்டு மேலே இட்லி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே இந்த காட்டன் துணி போட்டு ஆவி கட்டணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தட்டு போட்டு நான் இந்த சிறுபருப்பு வச்சுருக்கேன். இப்போ இந்த துணி இதில் வைக்கிறேன். இது இட்லி தட்டில் நல்ல இந்த காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொதி வந்த உடனே தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடு வந்த உடனே இந்த வேப்பர் வர மாதிரி வந்த உடனே இந்த புட்டு மாவை இதில் போடணும். வந்துடுது. இப்போ இந்த புட்டு மாவை இதில் பரவலாக அப்படி போடணும். புட்டு மாவை இதில் போட்டுட்டேன். இப்போ கவர் பண்ணி மூடி வச்சுடுறேன். கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த பாருங்க, ஸ்டீம் வருது பாருங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இப்போதான் ஸ்டீம் வருது. இப்போதான் கவர் பண்ண உடனே ஸ்டீம் வருது. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து அதை ஓபன் பண்ணி எடுக்கலாம். 10 நிமிஷம் நான் அப்படியே விட்டேன். வெந்துடுது. இப்போ நான் இந்த லிட் எடுக்கிறேன் பாருங்க. வெந்துடுது. இதை இப்ப நாம எடுக்கலாம். எடுத்து கொஞ்சம் எடுத்து வெளியில வச்சுடுறேன். புட்டு மாவு வெந்துடுது. எடுத்து இந்த கிண்ணத்துல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் திருவல், ஏலக்காய், ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். இது வந்து அந்த வேக வச்ச சிறுபருப்பு. நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் போடலாம். வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை, எது இஷ்டமோ அதை போட்டுக்கோங்க. நான் இப்ப இதுல வந்து ஏலக்காய் போடுறேன். தேங்காய் திருவல், தேங்காய் திருவல் வந்து உங்களுக்கு என்ன இஷ்டமோ எந்த அளவு வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இது முதல்ல இதை கலந்து விட்டுக்கோங்க. வேக வச்ச சிறுபருப்பு இதில் சேர்க்கிறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்கிறேன். ஏன்னா அந்த சத்து மாவுல ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஒன்னா கலந்து வைக்கிறேன். புட்டு ரெடி ஆயிடுது. சத்து மாவுல செஞ்ச புட்டு ரெடியா இருக்கு. இதில் நெய் சேர்க்கலாம்
अब धारा नय से रोम ना रोम हेल्थ रेसिपी उ पिछड़ी चेनल को लाइक पन्नुंगा शेर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा थैंक यू।